தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஹேமர் கேண்டில் அப்படின்னா என்ன, இந்த ஹேமர் கேண்டில் எப்படி எங்க ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எங்க நம்ம என்ட்ரி கொடுக்கணும், எந்த பாயிண்ட நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 hours குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கேண்டில்ஸ்டிக் பத்தின பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோல கேண்டில்ஸ்டிக்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸ்டிக்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்லாம் எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இறுதியில கேண்டில்ஸ்டிக்ல உள்ள டைப்ஸ் எல்லாம் பத்தி சிங்கிள் வீடியோவா மேக் பண்ணட்டுமா இல்ல ஒவ்வொரு டைப்ஸையும் செப்பரேட் வீடியோவா மேக் பண்ணட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுல 70% பேர் வந்து சிங்கிள் வீடியோவா மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 30% பேர் வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபைனலா சிங்கிள் வீடியோவா நான் மேக் பண்ண அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு டைப்பை பத்தியும் செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோவா நான் கொடுக்கறேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பிகினர்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மற்றும் கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேண்டில் தான் ஹேமர் கேண்டில். அந்த கேண்டில பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு புல்லிஷ் கேண்டில், இன்னொன்னு பேரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பிரைஸ விட க்ளோசிங் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அது புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. பியரிஷ் கேண்டில் அப்படின்னா ஓபன் பிரைஸ விட க்ளோசிங் பிரைஸ் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா அது பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா, இந்த புல்லிஷ் கேண்டில் பியரிஷ் கேண்டில் ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் போல இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டிலுக்கு மேல ஒரு குச்சி, கீழே ஒரு குச்சி போல இருக்குல்ல, அந்த குச்சை வந்து என்னன்னா லோயர் ஷேடோ அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல உள்ள குச்சை வந்து அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க, கீழே உள்ள அந்த லைனை வந்து லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலோட ஹை எது அப்படின்னா அப்பர் ஷேடோவோட மேல ஹை தான் வந்து அந்த கேண்டிலோட ஹை, லோயர் ஷேடோவோட பாட்டம் பாயிண்ட் தான் வந்து அந்த கேண்டிலோட லோ. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கா கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம ஹேமர் கேண்டிலுக்கு வருவோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கதா ஹேமர் கேண்டில். இது ஹேமர் அப்படின்னா என்ன, சுத்தியல். சுத்தியல்ல பாத்தீங்க அப்படின்னா மேல அந்த இரும்பு இருக்கும், அயான் இருக்கும், நம்ம கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தா இருக்கும்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியல் பாடி வந்து பாக்ஸ் போல இருக்கும், கீழே லோயர் ஷேடோ மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அப்பர் ஷேடோ பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இருக்கும், ஒரு சில டைம் வந்து அப்பர் ஷேடோவே இருக்காது. ஸோ இதான் ஹேமர் கேண்டில். இதுல வந்து நம்ம பியரிஷ் ஹேமர், புல்லிஷ் ஹேமர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒன்லி ஹேமர் மட்டும்தான். இதுல வந்து கிரீன் கலர் ஃபார்ம் ஆனாலும் அது வந்து ஹேமர் கேண்டில் தான் சொல்லுவாங்க, ரெட் கலர்ல ஃபார்ம் ஆனாலும் அது ஹேமர் கேண்டில் தான் சொல்லுவாங்க. இந்த புல்லிஷ் பியரிஷ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த ஹேமர் கேண்டிலுக்கு கிடையாது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதாவது ஹேமர் கேண்டில் நம்ம எப்படி எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா ரியல் பாடி இருக்குல்ல, ரியல் பாடியை விட கீழே ஃபார்ம் ஆகுற அந்த லோயர் ஷேடோ வந்து 2 மடங்கு வந்து அதிகமா இருக்கணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ரியல் பாடியோட அளவு வந்து அந்த பாக்ஸ் வந்து சின்னதா இருக்கு, கீழே உள்ள அந்த லோயர் ஷேடோ அந்த கீழே போட்டிருக்க லைன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா இருக்கு. அதாவது அந்த பாடியை விட 2 மடங்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதை ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஓபன், ஹை, க்ளோஸ் இதெல்லாம் சேமா இருந்தது அப்படின்னா அதை ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஹேமர் கேண்டில் எப்ப ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா எப்ப மார்க்கெட் வந்து பியரிஷ்ல இருந்து புல்லிஷ் பக்கம் திரும்புதோ அந்த இடத்துல இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகும்போது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே ஹேமர் கேண்டில் ஃபார்ம் வரைஞ்சிருக்கேன். இப்போ உங்களுக்கே புரியும் மார்க்கெட் வந்து அங்கிருந்து கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல மேல போயிருக்கு. ஸோ கீழே வந்து இந்த இடத்துல ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது கீழே ஃபார்ம் ஆகும். இதுல நான் கேண்டில்ல பாத்தீங்க அப்படின்னா பாதி கிரீனாவும் பாதி ரெட்டாவும் நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா
இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து கிரீன் கலராகவும் இருக்கலாம் ரெட் கலராகவும் இருக்கலாம். கிரீன் கலராக இருந்தாலும் அது ஹேமர் தான், ரெட் கலராக இருந்தாலும் அது ஹேமர் தான். ஓகே, இப்போ இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ட்ரி எப்படி கொடுக்கணும், எக்ஸிட் எப்படி ஆகணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹேமர் கேண்டில் கீழே ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா, இந்த ஹேமர் கேண்டிலோட ஹையை வந்து நம்ம என்ட்ரி பிரைஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி கொடுத்துடணும். இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேமர் கேண்டிலோட லோ இருக்குல்ல அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். டார்கெட் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த கேண்டிலை வச்சு ஒன்லி நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர, டார்கெட் வந்து இதை வச்செல்லாம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த கேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஹேமர் கேண்டிலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹேமர் கேண்டில் நியர்பை சப்போர்ட் ஏரியாவிலையோ இல்லைனா சப்போர்ட்டை கிராஸ் ஆகி இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கிற கம்பெனியோட ட்ரெண்டு வந்து கன்சாலிடேஷனில் இருந்தது அப்படின்னா, அந்த டயத்தில் இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேசி கொடுக்காது. ஃபைனலாக ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது கீழே தான் உருவாகும், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல தான் உருவாகும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். மேலே வந்து அதாவது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கேண்டிலுக்கு வந்து வேற பேரு, அதை ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேமர் கேண்டில்னாவே டவுன் ட்ரெண்டில் கீழே தான் உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் லைவாக ஒரு சில ஸ்டாக்ஸில் இந்த ஹேமர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் ஜீரோதாவோட கைட் டேஷ்போர்டில் முத்தூட் ஃபினான்ஸோட ஒன் டே சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னது போல ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது எப்பயுமே டவுனில் தான் ஃபார்ம் ஆகும், அப்பில் ஃபார்ம் ஆகாது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் போல் கீழே வந்து அங்க இடத்துல வந்து ஒரு வந்து ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லா பீக்கில் போயிருக்கு. இந்த ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நியர்பை சப்போர்ட் ஏரியாவில் ஃபார்ம் ஆகலாம், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது மார்க்கெட் வந்து மேலே இருக்கும்போது இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேற. ஓகேங்களா, ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது டவுனில் தான் வந்து வரணும். இப்போ நான் அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறோம் பாருங்க, கீழே அந்த சப்போர்ட்டில் அந்த இடத்துல ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மேலே பாருங்க, ஃபார்ம் ஆகிட்டு நல்லா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் பாருங்க, கீழே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு ஹேமர் கேண்டில் போல் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது லோயர் ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இதை ஹேமர் கேண்டிலாக நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் பாருங்க, அங்கேருந்து கீழே வந்திருக்கு, ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா இறங்கிட்டு வர மார்க்கெட்டில் கீழே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில டைம் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகும், ஒரு சில டைம் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகாமையே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் திரும்பிடும். அப்போ இந்த ஹேமர் கேண்டிலை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் போயிருக்கீங்க, ஷார்ட் போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்த டயத்தில் இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். அதே போல் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு, நீங்கள் லாங் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டயத்தில் இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்க பை பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனேமே எல்லா கேண்டில் ஸ்டிக்கையும் படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னைய கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கா படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு வீக்கா ஒவ்வொரு கேண்டில படிங்க. இப்போ ஒரு கேண்டில பத்தி இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒன் வீக் ஃபுல்லாவே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம படிச்சது போல நடக்குதா அப்படிங்கறத ஒரு ஒன் வீக் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்கா ஒவ்வொரு கேண்டில பத்தி படிக்கும் போது ஃபைனலா ஒரு சார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நீங்களாவே தரவா சொல்லிருவீங்க, இதுல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து இப்ப இந்த ட்ரெண்ட்ல இருக்கு, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களாலையும் சொல்ல முடியும். அதுக்கேத்த மாதிரி பிகினர்ஸ் வந்து எந்த கேண்டில ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்டர்ல தான் நம்ம சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த
இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கவுண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஏதும் சந்தேகம் இருந்தது அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கவுண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100 பிளஸ் இ books நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம் இந்த books எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்